சேலத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை மாநகராட்சி ஆணையாளர் சதீஷ் வழங்கினார். சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா தொற்று நோய் தடுப்பு பணிகளில் பல்வேறு நடவடிக்கைகள் மாநகராட்சி நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநகராட்சிக்குட்பட்ட 15 கோட்டங்களில் 17 இடங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு அப்பகுதிகளில் தீவிர நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அஸ்தம்பட்டி மண்டலம் கோட்டம் எண் 6 கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியான பிரகாஷ் நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனை மாநகராட்சி ஆணையாளர் சதீஷ் தொடங்கி வைத்தார். கட்டுப்படுத்தப்பட்ட 17 இடங்களில் வசிக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் கபசுர குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. எனவே கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் அனைத்து பொதுமக்களும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொருட்டு கபசுர குடிநீரை பருகியும் மற்றும் தங்களுக்கு வழங்கப்படும் ஹோமியோபதி மாத்திரைகளை உரிய இடைவெளியில் உட்கொண்டு நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வீடுகளுக்கே வரவழைத்து பெற்றுக்கொண்டு பாதுகாப்பாக இருக்குமாறும் மற்றும் நோய் தடுப்பு பணிகளில் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் ஆணையாளர் சதீஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். ஹைகோர்ட் உத்தரவு எதிரொலியாக சாத்தான்குளம் போலீஸ் நிலையம் வருவாய் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. அங்கு ஆவணங்களை பாதுகாக்க தாசில்தார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சாத்தான்குளம் வியாபாரிகள் ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் சாவு தொடர்பாக மதுரை ஹைகோர்ட் தாமதமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. கோவில்பட்டி முதலாவது மாஜிஸ்திரேட் பாரதிதாசனை விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அதன் பேரில் அவர் கோவில்பட்டி கிளை சிறையில் விசாரணை நடத்தினார். அப்போது போலீசார் சரிவர ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று மாஜிஸ்திரேட் ஹைகோர்ட்டுக்கு புகார் தெரிவித்தார். இதை தொடர்ந்து சாத்தான்குளம் போலீஸ் நிலையத்தை மாவட்ட கலெக்டர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆவணங்களை கைப்பற்ற ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அதன் பேரில் ஒரு தாசில்தார், துணை தாசில்தார் ஆகியோரை மாவட்ட கலெக்டர் சந்தீப் நந்தூரி பணி நியமனம் செய்து போலீஸ் நிலையத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆவணங்களை பாதுகாக்க வைக்க அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் போலீஸ் நிலையத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து ஆவணங்கள் தடயங்களை அளிக்காமல் பாதுகாக்கும் வகையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா காலத்தில் அதை தடுக்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆக்கப்பூர்வமான அறிக்கைகள் எதுவும் கொடுக்கவில்லை என்று அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டினார். சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சிந்தராஜபுரம் பஞ்சாயத்தில் சிவகாசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 2 ரேஷன் கடைகள் கட்டப்பட உள்ளன. இதற்கான பூமி பூஜை நேற்று காலை நடைபெற்றது. பூமி பூஜையை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பிறகு அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி நிபுணர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது, கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். ஆனால் எதிர்கட்சிகள் அவரின் செயல்பாடுகளை பாராட்ட மனம் இல்லாமல் குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. தமிழகத்தில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தண்ணீர் மின்சாரம் தடையின்றி கிடைக்கிறது. சாத்தான்குளம் சம்பவத்தில் உண்மை உலகிற்கு தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்கு பின்னர் உண்மை நிலை உலகிற்கு தெரியும். கொரோனாவை தடுக்க முதலில் அனைவரும் மன தைரியத்துடன் இருக்க வேண்டும். எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கும் உணவுகளையும் சித்த மருந்துகளையும் உரிய ஆலோசனைக்கு பின்னர் எடுத்துக்கொண்டால் கொரோனா பாதிப்பிலிருந்து நம்மை நாமே காத்துக் கொள்ளலாம். கொரோனா காலத்தில் மு க ஸ்டாலின் ஆக்கப்பூர்வமான அறிக்கைகள் எதுவும் கொடுக்கவில்லை. அவர் கொடுக்கும் ஆலோசனைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நல்ல கருத்துக்களை யார் கூறினாலும் முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வார். இவ்வாறு அவர் கூறினார். சென்னையில் 65% பேர்தான் முகக்கவசம் அணிகிறார்கள். இளைஞர்களிடையே விழிப்புணர்வு தேவை என்று மாநகராட்சி கமிஷனர் கோ பிரகாஷ் கூறினார். பெருநகர சென்னை மாநகராட்சி அம்மா மாளிகையில் இயங்கி வரும் கொரோனா ஆலோசனை கட்டுப்பாட்டு மையத்தை மாநகராட்சி கமிஷனர் கோ பிரகாஷ் நேற்று ஆய்வு செய்தார். பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 58% பேர்தான் பூரண குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். வீடு வீடாக ஆய்வு மேற்கொண்டு வரும் களப்பணியாளர்களிடம் அறிகுறி இருந்தால் எந்த ஒரு ஒளிவு மறைவுமின்றி பொதுமக்கள் தெரியப்படுத்த வேண்டும். இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து தொற்று பரவலை தடுக்க முடியும். சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களிலும் தொலைபேசி ஆலோசனை மையம் செயல்பட்டு வருகிறது. அறிகுறி இருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை மண்டல ஆலோசனை மையத்தை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கொரோனாவுக்கு மேலும் 2 முதியவர்கள் இறந்து போனார்கள். இது தவிர நேற்று ஒரே நாளில் 65 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதியானது. தமிழகத்தை மிரட்டி வரும் கொரோனா வைரஸ் திண்டுக்கல் மாவட்டத்திலும் வேகமாக பரவி வருகிறது. அதன்படி கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. மேலும் மாவட்டத்தில் இதுவரை கொரோனாவுக்கு 8 பேர் பலியாகி இருந்தனர்.
இந்த நிலையில் மேலும் இரண்டு முதியவர்கள் கொரோனாவுக்கு இறந்து போனார்கள். சளி மாதிரி எடுத்து கொரோனா பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பப்பட்டது. இதற்கிடையே அந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். அதே நேரம் பரிசோதனை முடிவில் அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது தெரிய வந்தது. இதற்கிடையே திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகத்தில் பயிற்சி சப் கலெக்டர் மற்றும் கொரோனா கட்டுப்பாட்டு அறையின் டாக்டர் ஆகியோருக்கு நேற்று முன்தினம் கொரோனா தொற்று உறுதியானது. மேலும் சென்னை, மதுரை உள்ளிட்ட பிற மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் கொரோனா பாதித்த பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் பரிசோதனை நடத்தப்பட்டது. அதில் பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் உள்பட மேலும் 63 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதன் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வகையில் உச்சகட்டமாக நேற்று ஒரே நாளில் 65 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது. கடன் கொடுத்த பணம் திருப்பி வராததால் விரக்தி அடைந்த பெண் போலீஸ் விஷம் தின்று தற்கொலை செய்து கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த ஆண்டவர் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் பவானி, வயது 34. இவர் வையம்பட்டி போலீஸ் நிலையத்தில் முதல்நிலை பெண் போலீஸாக பணியாற்றி வந்தார். திருமணமான ஒரு ஆண்டிலேயே கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படவே பவானி தனது கணவரை பிரிந்து தனது மகளுடன் சகோதரி ஆனந்தி வீட்டில் வசித்து வந்தார். தன்னுடன் பணியாற்றிய 2 பெண் போலீசாரிடம் சுமார் 400,000 வரை கடன் கொடுத்ததாக தெரிகிறது. பல முறை கேட்டும் அவர்கள் பவானிக்கு பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. இதனால் கடந்த சில நாட்களாக பவானி மனமுடைந்து காணப்பட்டார். திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் தான் பணியாற்றும் வையம்பட்டி போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட கீரனூர் பிரிவு அருகே சென்றதும் மன விரக்தியிலிருந்து அவர் தற்கொலை செய்வதற்காக எலிப்பசையை தின்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து கோவைக்கு சென்று சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் அவர் காயச்சான்று வாங்கிக் கொண்டு மீண்டும் வையம்பட்டிக்கு புறப்பட்டார். பெண் போலீஸ் பவானி எலிப்பசையை தின்பதற்கு முன்பு சென்னையில் உள்ள தனது தோழியை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது தன்னிடம் பணம் வாங்கிய சக பெண் போலீசார் 2 பேர் பணத்தை திருப்பி தராமல் காலம் தாழ்த்துவதாகவும் தற்போது தனக்கு பணம் தேவைப்படுகிறது என்றும் மிகுந்த வருத்தத்துடன் கூறிவிட்டு இதனால் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தி லைட்னிங் டாட் நியூஸ் வெப்சைட்டை பாருங்கள்.